வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை இருக்க போகுது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து 8 வந்து செவ்வாய் இருக்கிறது. ஸோ ராசியாதிபதி 8 இருக்கும்போது நிறைய அதீதமான பேராசைகள் வரும். ஸோ 8ங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம தகுதிக்கு மீறி அதீதமான பேராசையில் போய் மாட்டிப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக பிஸ்னஸ் வரும்போது காசு கொடுக்குறதுக்கு ஆள் வருவான். ஸோ நம்ம என்ன நினைப்போம், நம்ம நல்ல நேரம் வந்துச்சு, காசு கொடுக்குறதுக்கு ஆள் வராது சொல்லிட்டு நீங்கள் வாய்ப்பு போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் நிறைய வந்து பணம் தேவையாகும். போக 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 நான் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறேன் நிறைய பணம் தேவைப்படும். கடனை வாங்கிடுவீங்க, இன்னும் கடனை வாங்குவீங்க. ஒரு லெவலுக்கு மேலே கடன் பெருசாகிடும், அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் வந்து தள்ளாடுவீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அடைச்சதுக்கப்புறமாவும் அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு 3-4 வருஷம் ஆகிடும். இதுதான் 8, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பேர் மாட்டிருப்பீங்க. நான் நிறைய வாட்டி மாட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்னு இதெல்லாம் மாட்டி அடிபட்டு வெளியில் வந்துட்டேன், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து தேவையில்லாத நமக்கு பண்ண முடியும்னா பண்ணணும், ஸோ இல்லைன்னா பண்ணக்கூடாதுங்கிற லெவலில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஸோ அதனால் அதீதமான ஆசைகள், கொஞ்சம் நெகட்டிவிட்டியெல்லாம் வந்து நமக்கு மைண்டில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாயுடைய பார்வை வந்து சனிக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுறது, கம்யூனிகேஷன் வந்து ரஃபாக பேசுறது, ரக்காக பேசுகிறது மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இது எல்லோரும் பண்ணுவாங்களா அப்படின்னா எல்லோரும் பண்ண மாட்டாங்க. யார் யார் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரங்கள் நடக்குது, சனி திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த வந்து 8ங்கிறது வந்து வேலை செய்யும். அது வந்து மூடி 8 போது ரொம்ப அட்டகாசமாக வேலை செய்யும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ குத்துதே குடையதே குத்துதே குடையதேன்னு சொல்லிட்டு அப்படியே அல்லாடிட்டுருப்போம். ஸோ அதனால் விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிங்க. 2ஆம் அதிபதி குரு. ஸோ 2ஆம் அதிபதி குரு வந்து 5 வந்து குரு வந்து வக்கரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, குரு வந்து வக்கரம் போது 5 வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து நிறைய பிடிவாதம் பிடிப்பாங்க. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏதாச்சும் வந்து அடம் பிடிச்சி எனக்கு வேணும்னு கேட்கும். ஸோ எது தேவையோ அதை வாங்கி கொடுங்க, தேவையில்லாத விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்க நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் டென்ஷன் படுத்த தான் செய்வாங்க, பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆஃப் ஆகிட்டிங்கன்னா அதெல்லாம் விட்டு போயிடுவாங்க. அந்த டைமுக்கு தான் கத்துவாங்களே ஒழிய எப்போதும் கத்திட்டு இருக்க போகிறது இல்லைல்ல. ஸோ அதனால் வந்து நரசிம்மராவ்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அப்படி தான் பிரதமர், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை அப்படியே ஆஃப் பண்ணிடுவார். ஸோ ஆஃப் பண்ணிட்டு அது அடுத்த வேலைக்கு போயிடுவார். ஸோ அது என்ன ஆகுனா அது பிரச்சனை வந்து தானாக பொங்கி தானாக அடங்கிடும். ஸோ அது வர வந்து அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா குழந்தைங்க விஷயம் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் எழுத்து பேசியோ ஏதாச்சும் வந்து நம்ம ஃபீட் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து நல்லது. 3ல் வந்து சனி செவ்வாயோட பார்க்கும் போது தேவையில்லாத கம்யூனிகேஷன்ஸ், ஒரு விஷயத்தை சொல்லும்போது கோவப்பட்டு ஏதோ பேசி நம்ம மனப்பட மாட்டதுக்கான வாய்ப்புகளும் கவனமாக இருக்கணும். அதுவும் தாயார் சம்மந்தமான விஷயம், அம்மாட்ட வந்து கடிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அம்மாக்கிட்ட பேசும்போது உஷாராக பேசுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி குரு வந்து வக்கரமாக குழந்தைகள் பிடிவாதம் இருக்கும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், குலதெய்வ வழிபாடுலாம் வந்து கொஞ்சம் டிலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால ஸோ அதை டக்கு டக்குன்னு முடிச்சிருங்க. ஸோ முடிக்க நல்லது. பட் வக்கரம் இன்னும் ஒரு மாதம் தான், அதுக்கப்புறம் உங்கள் வக்கரம் நிவர்த்தி ஆன பிறகு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு மாற்றம் இல்லை. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 8 இருக்கும்போது வேலை செய்கிற இடங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து வேலையில் வந்து ஆப்பு வைக்கிறதுக்கு கூடவே ஒருத்தன் இருப்பான், எவனாச்சும் வந்து இடஒட மாட்டதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத ஒரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாட்டிக்காமல் வெளியில் வந்துடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்ல போக ஏதோ ஒன்று நடக்கும், அதான் கூட இருக்கிறவனே வந்து போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் வந்து வாக்குவாதங்கள் வரும், ஏதோ மெமோ இஷ்யூ பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஆகும். ஸோ இது எல்லாருக்குமே நடக்குமானால் ரிச்சிகள் லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப 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 உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி வேலை இடங்களில் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸும் எடுத்துக்கணும், ஓகேங்களா? இல்லைனா மாட்டிப்பீங்க. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி சுக்கரன் வந்து 12ல் வந்து அஸ்தங்க தோஷம் அடைஞ்சிருக்கனால கொஞ்சம் இந்த அடுத்த வாரம் வந்து கணவன் மனைவிக்கினோட ஒரு பெரிய ஒட்டு உறவுகள் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஏதோ தண்டத்துக்கோ வந்து ஏதோ சாப்பிட்டு போன மாதிரி தான் இருக்கும். பட் இந்த அடுத்த வாரம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் வந்து ஒரு பிடிப்பே இல்லாத மாதிரி இருப்பாங்க. என்னடா பார்ட்னர் இப்படிலாம் பேசுகிறாங்க நம்ம, அதே மாதிரி வெளி வட்டாரம் ஒரு கஸ்டமர்ஸ்கிட்ட டீல் பண்ணும்போதும் ரொம்ப பெரிய பிடிப்பு இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் எல்லாமே கிளியர் ஆகும். ஒரு 4-5 நாள் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ரிலீஃப் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து ரொம்ப டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை, ஓகேங்களா? ஸோ 8ல் இருக்கிற செவ்வாய் வந்து கொஞ்சம் உங்களை வந்து நெகட்டிவிட்டி கொண்டு போகும். வேலை செய்கிற இடங்களில் விரோதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வேலை செய்கிற இடத்துல தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ரோ நோட்டு இந்த கையெழுத்துலாம் போடும்போது ஒன்றுக்கு 10 வாட்டி யோசிங்க. நீங்கள் எதாவது கையெழுத்து போட்டு கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அடிச்சிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதிக்கு வந்து 3ஆம் அதிபதி சனி பார்வை இருக்கனால முயற்சிகள் இருக்கும், நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ பெரிய பெரிய முயற்சிகள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். அது அக்டோபர் 24 மேலே புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள். 10ஆம் தேதி தின சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 12 நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து ஏதாச்சும் வந்து நம்ம எடுத்து பண்ணும்போது அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த அவமானங்கள் மட்டும் இல்லை, அதனால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். அதனால் எடுக்கிற தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஒரு கமிட்மெண்ட்டு தொழிலில் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு 10 வாட்டி யோசித்து அந்த கமிட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி 11 வந்து புதன் இருக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி 11 இருக்கிறது வந்து ஒரு விபரீத ராஜயோகங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்துல இப்போ ஒழுக்குனீங்கன்னா பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் செவ்வாயுடைய பார்வை இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாருக்கு வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ விருச்சிக லக்னமாக வந்து புதன் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விபரீத ராஜயோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. வேறு யாருக்கு வராதுன்னா வேறு யாருக்கு வராது. ஏன்னா நம்ம சொல்லும்போது தெளிவாக சொல்லிட்டோம்னா நல்லது, ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை காலையில் எழுந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இறைவனோடு ஒரு பிரார்த்தனைங்கிறத கண்டிப்பாக வைங்க. ஸோ என்ன காலையில் முடியலன்னா இரவு படுக்கும்போதாச்சும் அந்த பிரார்த்தனை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்பட இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.